காவிரி நதிநீர் விவகாரத்தில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற்றுத்தர வேண்டும் என அரசு நினைக்கவில்லை என குற்றம் சாட்டிய நாம் தமிழர் சீமான், தண்ணீரை கொடுக்க கூடாது என்பது கர்நாடக அரசியல், அதனை பெற வேண்டும் என்பது தமிழக அரசியல் எனவும், தேர்தல் நெருங்கும் போதுதான் இஸ்லாமியர்கள் மீதான பாசம் அரசியல் கட்சிகளுக்கு ஏற்படுவதாகவும் விமர்சனம் செய்திருக்கிறார். பெற்றுத்தரணுங்கிற நோக்கம் இல்லை, அது ஏதாவது பேசுகிறாங்களா பாருங்க, திமுக அரசு ஏதாவது பேசுதா ஏன்னா அவங்க ஆளுகிற காங்கிரஸ் கட்சி அவங்க தரமாட்டாங்க. அவங்க மாநிலத்தில் வந்து காவிரி நதிநீர் அந்த 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 பிரச்சனை தான் அவங்களுக்கு அரசியலுங்க. தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்கணும், அதை வச்சு தான் அங்கே அரசியல். இவங்க அதை கேட்டு பெறதுக்கான எந்த இதுவும் இல்லை. அவங்களுடைய அரசியல் வந்து பிஜேபி அரசியல் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக சிந்திக்கிறது, பேசுறது, செயல்படுறது தான். அந்த அடிப்படையில் அவர் தம்பி அண்ணாமலை பேசிக்கான்னு நான் நினைக்கிறேன். இது அதிகாரத்தில் இருக்கிறவங்க இதை செய்யணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ, இதெல்லாம் மத்திய புலனாய்வு, இதெல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது அப்படின்னு நினச்சோம். அரசியல் தலையீடு, அதிகார தலையீடு இருக்காதுன்னு. இப்போ ஆட்சியாளர்களுடைய விரல்கள் ஆயிடுச்சு. குறிப்பாக ஐயா மோடியுடைய விரல் நீட்டினா நீட்டும், மடக்குனா மடக்கும், அந்த மாதிரி வர்றதுனால இது ஒரு பழிவாங்கல் தான். பழிவாங்கிறது தான் இப்போ அவங்க எதிர்க்கிறாங்க. இந்தியான்னு ஒரு கூட்டணி ஆரம்பிக்கிறாங்க பிஜேபி எதிர்த்து. அதனால் இந்த மாதிரி அமைச்சர்கள் அவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது ஒரு நெருக்கடியை கொடுக்குறது தான்.